நடந்து முடிந்த தில்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியானது மகத்தான வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைத்துள்ளது. இந்த மகத்தான வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் என்னவென்றால், கடந்த 5 ஆண்டுகளாக ஆம் ஆத்மி அரசு மக்களுக்கான நலத்திட்டங்களையும் மக்களுக்கான பணிகளையும் செய்ததன் அடிப்படையிலேயே இந்த வெற்றி கிடைத்துள்ளது. இந்த வெற்றியை தொடர்ந்து இன்றைக்கு நாடு முழுவதும் மக்கள் அதிக ஆதரவு ஆம் ஆத்மி கட்சிக்கு அளித்து வருகிறார்கள். வெற்றி பெற்ற 24 மணி நேரத்திலேயே கிட்டத்தட்ட 11 லட்சம் மக்கள் இந்த கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். இது தவிர இன்றைக்கு நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் நிறைய அழைப்புகள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த வெற்றியை தொடர்ந்து, அதாவது ராஷ்டிரிய நிர்மாண் அபியான் என்ற அடிப்படையில், அதாவது தேசிய கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கமாக ஆம் ஆத்மி கட்சியினுடைய மூத்த தலைவரும் அரசியல் விவகார குழு தலைவருமான திரு கோபால் ராய் அவர்களுடைய தலைமையில் தில்லியில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் எடுத்த முடிவின் அடிப்படையில் இன்றைக்கு நாடு முழுவதும் இக்கட்சியில் இணைய விரும்புகின்ற மக்கள் எந்த எண்ணை அழைத்தால் தங்களை இதில் இணைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு மிஸ்டு கால் எண்ணை அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். அந்த எண்ணை மாநிலம் முழுவதும் எடுத்துச் செல்வதற்காகவே இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து ஆம் ஆத்மி அரசு சாதனை நிகழ்த்தியுள்ளது. 2015 ஆம் ஆண்டு தேர்தலில் என்னென்ன வாக்குறுதிகளை மக்களின் முன்னிறுத்தினார்களோ அதை அத்தனையும் ஒவ்வொன்றாக செய்த பின் தான் இந்த வெற்றி எங்களுக்கு கிடைத்தது. இது சாதாரண வெற்றி அல்ல. இன்றைக்கு அவர் மக்களின் முதல்வராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதாவது இலவச குடிநீர், பாதியாக குறைக்கப்பட்ட மின்சார கட்டணம், இலவச மருத்துவம், நல்ல சுகாதாரம், தரமான கல்வி, தனியார் பள்ளிக்கு நிகராக அதற்கு மேலாக தரம் வாய்ந்த கல்விக்கூடங்கள். இன்றைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அரசாங்க பள்ளிகளில் சேர்க்க அதிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு கல்வி தரம் உயர்ந்துள்ளது. ஆக இதன் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு மக்களின் முதல்வர் அங்கே ஆட்சி அமைத்திருக்கிறார். அதுபோன்று எல்லா மாநிலங்களிலும், அதாவது இந்த கட்டமைப்பின் மூலியமாக, இந்த மிஸ்டு கால் மூலியமாக இணையக்கூடிய மக்களை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு வீடாக சென்று மக்களிடம் அரசு சாதனைகளை, டெல்லியில் எவ்வாறு இந்த 5 ஆண்டுகள் நாங்கள் சாதனைகளை நிகழ்த்தினோம் என்பதை எடுத்துரைக்கும் வண்ணமாகவும், உறுப்பினர் சேர்க்கை ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு வார்டிலும் மக்களை சென்று சந்தித்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தவும் கட்சி திட்டமிட்டுள்ளது. இந்த, அதாவது மகத்தான அரசு ஒவ்வொரு மாநிலத்திலும் அமைய மக்கள் கண்டிப்பாக முன்வர வேண்டும். வலிமையான இந்தியாவை உருவாக்கிட வேண்டும். வலிமையான தேசிய கட்டமைப்பை உருவாக்குவதற்காக மக்கள் ஆம் ஆத்மி கட்சியில் இணைய வேண்டும். அதற்காக இந்த மிஸ்டு கால் எண்ணை அழையுங்கள் என்று வேண்டுகிறோம். இந்த வெற்றி பெற்ற 24 மணி நேரத்திலே இன்றைக்கு 10 லட்சம் மக்கள் வந்து உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளார்கள். அவ்வளவு ஆர்வம் காட்டி வருகிறார்கள். அதாவது எந்த கட்சி இருந்தாலும் சரி, தமிழகத்தை ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை ஆண்டு முடித்த கட்சியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு மக்கள் விரும்புவதெல்லாம் ஒரு அமைதியான, மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அரசு, மதத்திற்கு அப்பாற்பட்டு, இனத்திற்கு அப்பாற்பட்டு, ஜாதிக்கு அப்பாற்பட்டு, மொழிக்கு அப்பாற்பட்டு ஒரு அரசாங்கம் அமைய வேண்டும் என்று இன்றைக்கு எல்லா தரப்பு மக்களும் விரும்புகிறார்கள். அதை தான் இன்றைக்கு டெல்லியில், அதனால்தான் எங்களால் இன்றைக்கு டெல்லியில் 3வது முறையாக ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் அதாவது மத இனம் எதுவும் பார்க்காமல் மக்களுக்கு என்ன தேவை, அடிப்படையில் அவங்களுக்கு என்ன தேவை, அதை முதலில் நிறைவேற்ற வேண்டும். அந்த ஒரே ஒரு குறிக்கோளோடு தான் இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நாடு முழுவதும் ஒரு மக்கள் முதல்வராக பார்க்கப்படுகிறார். அதனால் விரைவில் தமிழ்நாட்டிலும் மக்கள் அதனை புரிந்து கொண்டு அந்த மாற்றத்துக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள்.